அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் வந்துருக்கு. நியூ புக் பார்த்திங்கன்னா சிங்கிள் புக்கை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 16th லெசன். டோட்டலாக 6th டென்த்து வரைக்கும் பாலிட்டி, அதாவது சிவிக்ஸ் இல்லைன்னா குடிமியல் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை லெசன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா 28 லெசன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 28 லெசன்ஸ் படித்தா வந்து 6th 10th வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ நம்ம பார்க்குறது 16th லெசன். இன்னும் வந்து ஒரு 12 லெசன் இருக்குது, அது பார்த்தோம்னா இது வந்து கம்ப்ளீட். ஸோ புக்கு இன்சைடு கொஷின்ஸ் வந்து ஒரு 38 கொஷின்ஸும், புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஒரு 21 கொஷின்ஸு. டோட்டலாக 59 கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு இந்த வீடியோ வந்து ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏற்கனவே அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மகாசாசனம், 1215 இங்கிலாந்து. எழுதப்பட்ட மனித உரிமை ஆவணங்களின் முன்னோடி வந்து மகாசாசனம், 1215 இங்கிலாந்து. இரண்டாவது கொஸ்டின், இங்கிலாந்து மக்களின் உரிமைகளின் தொகுப்பு. ஆன்சர் வந்து உரிமை மனு, 1628. இங்கிலாந்து மக்களின் உரிமைகளின் தொகுப்பு வந்து உரிமை மனு, 1628. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம், ஹேபியஸ் கார்பஸ் சட்டம், 1679. இங்கிலாந்து மக்களின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் வந்து ஹேபியஸ் கார்பஸ் சட்டம், 1679. ஸோ உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸு இந்த லெசனில் இருந்து நான் வந்து சொல்கிறேன். ஒரு முக்கியமான கொஷின்ஸ் வந்து இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸு. ஆங்கில உரிமைகள் மசோதா, இது வந்து 1689. ஆங்கில உரிமைகள் மசோதா வந்து 1689. சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்சின் ஆவணம், 1789. சட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் சமம் என்று கூறும் பிரான்சின் ஆவணம், 1789. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா, 1791. அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம் மற்றும் உரிமைகள் மசோதா வந்து 1791. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1945 அக்டோபர் 24. இந்த டேட்டு கூட தனியாக வந்து கேட்டிருக்காங்க, அதாவது ஐநா தினம் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அக்டோபர் 24 ஐநா தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை அதாவது ஐநா சபை நிறுவப்பட்ட ஆண்டு 1945 அக்டோபர் 24. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எட்டாவது கொஸ்டின், கூற்று ஒன்று, உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் 1948 டிசம்பர் 10 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் 1948 டிசம்பர் 10 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இயர் வந்து கேட்டிருக்காங்க, இயர் டேட்டு. கூற்று இரண்டு, ஃப்ரான்ஸ் பாரிஸ் மாநாடு பொது சபை தீர்மானம் 217A, அதாவது ஃப்ரான்ஸ் பாரிஸில் நடைபெற்ற மாநாட்டில் பொது சபை தீர்மானம் 217A படி இந்த அறிவிப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனித உரிமைகள் அறிவிப்பு வந்து 1948 டிசம்பர் 10 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பொது சபை தீர்மானம் வந்து 217A. ஸோ மனித உரிமைகள் ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1948 டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே கொஷின் கேட்டிருக்காங்க, டிசம்பர் 10.
ஐநா தினம்னா அக்டோபர் 24, மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் 10. ஸோ இயர் டேட் ரெண்டுமே முக்கியம். ஆன்சர் வந்து இந்த 8வது க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1, டிசம்பர் 10ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுதான் அந்த க்வெஸ்சன். அதாவது உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 10 TNPSC தேர்வில் கேட்டிருக்காங்க. கூற்று 2, இது 1950ஆம் ஆண்டிலிருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ எப்பிருந்துனா 1950ஆம் ஆண்டிலிருந்து வழக்கமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 10வது க்வெஸ்சன், ஐநா தினம் ஆன்சர் வந்து அக்டோபர் 24. ஐநா தினம் வந்து அக்டோபர் 24. ஸோ உலக மனித உரிமைகள் தினம் எது? டிசம்பர் 10. சரியானதை தேர்ந்தெடு. சைரஸ் சிலிண்டரை பற்றி ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே க்வெஸ்சனாக வந்து டைப் பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. சைரஸ் சிலிண்டர் ஸோ கிமு 539 வந்து எழுதப்பட்டது. பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான மகா சைரஸ் அடிமைகளை விடுத்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்க உரிமை உண்டு என்று அறிவித்தார். அதாவது பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான மகா சைரஸ் அடிமைகளை விடுத்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்க உரிமை உண்டு என்று அறிவித்தார். ஆணைகள் அனைத்தும் க்யூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியன் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டன. இது ஐக்கிய நாடுகள் சபையின் 6 அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் 6 அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. 12வது க்வெஸ்சன், உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து 500. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஸ் சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன. ஆன்சர் வந்து 30 சட்டப்பிரிவுகள். மனித உரிமைகள் பிரகடனத்தில் 30 சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். TNPSC தேர்வில் நிறைய டைம் கேட்ட க்வெஸ்சன். ஆன்சர் வந்து 1993 அக்டோபர் 12. இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993 அக்டோபர் 12. ஸோ இங்கே ஒரு 4 டேட்டு கொடுத்துருக்கேன். 4 முக்கியமான டேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐநா சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு. 2வது பார்த்திங்கன்னா உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு. 3வது பார்த்திங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. 4வது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1997 ஏப்ரல் 17. இந்த 4 க்வெஸ்சன்ஸு. ஸோ இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு டேஸ் அமைப்பு. ஸோ எந்த மாதிரி அமைப்புனா, சுதந்திரமான சட்டபூர்வமான அரசியலமைப்பு சாராத ஓர் அமைப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் வந்து எது கொடுத்துருந்தாலும் பார்த்துக்கோங்க, சுதந்திரமான சட்டபூர்வமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு. ஸோ இது 3 கீ பாயிண்ட்ஸு. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னா டெல்லி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் வந்து டெல்லி. 17வது க்வெஸ்சன், தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர்? ஆன்சர் வந்து குடியரசுத் தலைவர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை.
தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் உள்ள உறுப்பினர்கள் ஸோ என்னன்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏ தலைவர். தலைவர் யார் அப்படின்னா, ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஸோ இவர் தான் வந்து தலைவராக வந்து இருப்பார், ஓய்வு பெற்ற இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஒரு உறுப்பினர் பார்த்திங்கன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு உறுப்பினராக இருப்பார். இன்னொரு உறுப்பினர் பார்த்திங்கன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உறுப்பினராக வந்து இருப்பார். 2 உறுப்பினர்கள் அதாவது மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்கள், அவங்க வந்து 2 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேசிய ஆணையங்களின் தலைவர்கள் வந்து இருப்பாங்க. சிறுபான்மையினர், பழங்குடியினர், பட்டியல் சமூகத்தினர், பெண்களுக்கான தேசிய ஆணையம், ஸோ இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இதில் வந்து உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. இருபதாவது க்வெஸ்சன், கூற்று 1. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 5 பிரிவுகளை கொண்டுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 5 பிரிவுகளை கொண்டுள்ளது. கூற்று 2. சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு, நிர்வாகப் பிரிவு. ஸோ இதுதான் அந்த 5 பிரிவு. ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. 21வது க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 1997 ஏப்ரல் 17. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1997 ஏப்ரல் 17. இந்த க்வெஸ்சனும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக இங்கே ஒரு 4 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. ஸோ 4 இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸு, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 22 கூற்று 1. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் 1 தலைவர் உட்பட 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. இதில் மாநில பார்த்துக்கோங்க, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் 1 தலைவர் உட்பட 3 உறுப்பினர்களை உள்ளடக்கியது. கூற்று 2. இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், பொது பட்டியலின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும். ஸோ இதுவும் வந்து சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியல், பொது பட்டியலின் கீழ் உள்ள துறைகள் தொடர்பான மனித உரிமை மீறல்களை விசாரிக்கும். எதுனா மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து விசாரிக்கும். ஸோ அதில் 1 தலைவர் உட்பட 3 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கும் நிறுவனங்கள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஆம்னஸ்டிக் இன்டர்நேஷ்னல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கும் நிறுவனங்கள் வந்து ஆம்னஸ்டிக் இன்டர்நேஷ்னல், குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். போர்த்துக, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆன்சர் வந்து டைரெக்டாக கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸ், இதில் 3 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 3 க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஃபஸ்ட்டு வந்து பிரிவு 24, குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. எக்ஸாமில் கேட்டிருக்காங்க க்வெஸ்சன், 3 ஆர்டிகல்ஸுமே ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பிரிவு 24 வந்து குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. பிரிவு 39 எஃப், ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 39 எஃப் வந்து ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 45, 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. பிரிவு 45 வந்து 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 1989 நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் பிரிவு 1 படி
டேஸ் வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர். ஆன்சர் வந்து 18. 1989 ஆண்டு நடைபெற்ற குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டில் பிரிவு 1 படி 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர். ஸோ வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க, 1989 பிரிவு 1 படி, அதாவது ஐநா மாநாடு 1989 வந்து நடைபெற்றது. 18 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தை எனப்படுவர். குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை டேசாம் ஆண்டு நவம்பர் 20 வெளியிடப்பட்டது. 1989 ஒரு ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். குழந்தைகளின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின் அறிக்கை 1989 ஆண்டு நவம்பர் 20 வெளியிடப்பட்டது. 27 சர்வதேச பெண்கள் ஆண்டு, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சர்வதேச குழந்தைகள் ஆண்டு, சர்வதேச பெண்கள் ஆண்டு வந்து 1978, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு வந்து 1979. ஆறு முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. ஆன்சர் வந்து பிரிவு 21A. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அதாவது 6 முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்குவதற்கு வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு வந்து பிரிவு 21A. குழந்தை தொழிலாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1986. இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து 1986. சிறார் நீதி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 2000. சிறார் நீதி சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது 2000. போக்சோ சட்டம், போக்சோ சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது வந்து 2012. போக்சோ சட்டம் 2012. இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணம் இல்லா குழந்தைகளுக்கான உதவி மைய எண். ஆன்சர் வந்து 1098, ஆப்ஷன் பி. இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணம் இல்லா குழந்தைகளுக்கான உதவி மைய எண் வந்து 1098. டேசாம் ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது. ஆன்சர் வந்து 1979. 1979 ஆண்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் நீக்குவதற்கான மசோதாவை ஐநா பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டது. 35 நான்காவது உலக மகளிர் மாநாடு பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஆண்டு 1995. நான்காவது உலக மகளிர் மாநாடு பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஆண்டு வந்து 1995. பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபெம் என்றழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு டேஸ் முதல் செயல்பட்டு வருகிறது. ஆன்சர் வந்து 1995. பெய்ஜிங் மாநாட்டின் இலக்குகளை நடைமுறைப்படுத்துவதற்காக யூனிஃபெம் என்றழைக்கப்படும் பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதி அமைப்பு 1995 முதல் செயல்பட்டு வருகிறது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2007. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் கொண்டு வரப்பட்டது வந்து 2007. ஒரு பெரிய க்வெஸ்சன், முக்கியமான சட்டங்கள் எல்லாமே ஒரே க்வெஸ்சனில் வந்து கொடுத்துருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. இந்து திருமண சட்டம் 1955. இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் 1956. இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. இதெல்லாம் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. வரதட்சணை தடை சட்டம் 1961. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் வந்து 1997. அநாகரிகமாக சித்த
சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. சுரங்கச்சட்டம் 1952. மகப்பேறு நல சட்டம் 1961. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. இந்த கொஸ்டின் கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. ஸோ ஓவரால் கொடுத்துருக்கேன். ஆன்சர் அனைத்தும் சரியானவை. பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு எல்லாமே டைரெக்டாகவே கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் பூராமே இங்கே வந்துருச்சு. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் டேஸ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஆன்சர் ஐநா சபை. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஐநா சபை மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 1995 ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் டேஸில் கூடினர். ஆன்சர் பெய்ஜிங். 1995 ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பெண்கள் பெய்ஜிங்கில் கூடினர். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1993. ஐநா சபை 1979 ஆண்டை டேஸ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. குழந்தைகள் ஆண்டு, அதாவது ஐநா சபை 1979 ஆண்டை குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது. உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 10. உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் டிசம்பர் 10. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு UDHRC. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ அவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை? ஆன்சர் 30 சட்டப்பிரிவுகள். உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை 30. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரின் பதவிக்காலம் இப்போதான் சொன்னேன், 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ஏன் 70 வயதுனா, இவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தான் நியமனம் செய்வாங்க. அவர் 65 வயது வரைக்கும் அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவரை இங்கே நியமனம் செய்வாங்க. ஸோ இவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இருக்கும். 70 வயது வரலன்னா 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம், அல்லது 70 வயது முன்கூட்டியே வந்துருச்சுன்னா 70 வயது வரைக்கும் இருக்கலாம். ஸோ அடுத்து, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ டேஸ் உண்டு, உரிமை உண்டு. மனித உரிமைகள் என்பது டேஸ் உரிமைகள், இயல்பான உரிமைகள். மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1997 ஏப்ரல் 17. இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு டேஸை தடை செய்கிறது. குழந்தை தொழிலாளர் முறை. இந்திய அரசியலமைப்பின் 24வது சட்டப்பிரிவு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு
1945 அக்டோபர் 24 பொறுத்துக. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஜியில் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எலினார் ரூஸ்வெல்ட் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளுக்கான ஆணையம், அதாவது 4வது. சைரஸ் சிலிண்டர், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, இது 3வது. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம், அது வந்து 1997. குழந்தை உதவி மைய எண் 1098. வாழ்வியல் உரிமைகள், உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம். அரசியல் உரிமை, வாக்களிக்கும் உரிமை, அரசியல் உரிமை வாக்களிக்கும் உரிமை. 55 சரியா தவறா என குறிப்பிடுக. ஸோ ஆன்சராக வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஸோ பார்த்துக்கோங்க. மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகள் ஒரே மாதிரியானவை, இது வந்து தவறு. மனித மற்றும் குடிமகனின் உரிமைகள் அறிவிப்பு இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது, இதுவும் வந்து தவறு. 1993 மனித உரிமைகள் சட்டம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக வழிவகுத்தது, இது வந்து சரி. பாதிக்கப்பட்டவர்கள் தண்டனை வழங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது, ஸோ இதுவும் வந்து சரி. மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மாநில அளவிலான மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது, இதுவும் வந்து சரி. ஸோ இதில் வந்து ஏவும் பியும் வந்து தவறு, மீதி மூணுமே வந்து சரி. தவறான கூற்றை கண்டறியவும். ஸோ 4 இருக்கு, என்னென்னு பார்த்தலாம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும், இது வந்து சரி, தவறு கிடையாது. ஸோ தவறானது தான் கேட்குறாங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும், சார்ந்த அமைப்பு கிடையாது, சாராத அமைப்பு. ஸோ அதனால் இதுதான் ஆன்சர், ஸோ தவறு. ஸோ மீதி இருக்க ரெண்டும் பாருங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும், அதுவும் சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு, கொஞ்சம் கீழே இருக்குது, நிறுவனங்களை கொண்டதாகும், ஸோ இதுவும் வந்து சரி. இதில் தவறானது வந்து ஆப்ஷன் பி மட்டும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல, சரியானது அல்ல அப்படின்னா தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது 1993 நிறுவப்பட்டது, இது வந்து சரி. மனித உரிமைகள் மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை, ஸோ இது வந்து சரி. இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுவார்கள், இதுதான் வந்து தவறு. இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுக்கு அனுப்புகிறது, இதுவும் வந்து சரி. ஸோ சரியானது அல்லன்னு கேட்குறாங்க, அப்போ வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கூற்று காரணம், கூற்று பாருங்க. டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது, இது வந்து சரி. காரணம், இது எலினார் ரூஸ்வெல்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது, ஸோ அது கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று வந்து சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. 59 கடைசி க்வெஸ்சன், பின்வரும் கூற்றை ஆராய்க. கூற்று 1, மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு ஆகும், அது வந்து சரி. கூற்று 2, மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்டதாகும், ஸோ இதுவும் வந்து சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி வந்து சரி. மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாகும், மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்டதாகும், ஸோ ரெண்டுமே வந்து சரி. ஸோ இந்த லெசன் வந்து முடிஞ்சது. 59 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம், நிறைய இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை, இந்த லெசன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.